ஹலோ எரியோன், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பிடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நவம்பரில் பள்ளிகள் திறக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனையில் தான் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாரி நாம் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா, மருத்துவர் நிபுணர் குழுவுடனும் மாவட்ட ஆட்சியர்களுடனும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை நடத்திட்டு இருந்தார். அந்த ஆலோசனையின் முடிவில் தான் நவம்பர் மாதத்தில் என்னென்ன தளர்வுகளை அறிவிக்கலாம், அதன்படி பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லை கல்லூரிகள் திறக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஆலோசனை கூட்டமும் நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஆலோசனை இன்னும் நிறைய பேர்கிட்ட பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்திலேருந்து முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப, இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து பருவமழையும் ஸ்டார்ட் ஆகியிருக்குது, பண்டிகை காலமாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா தொற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாட்டில் 2020 டிசம்பர் மாதம் வரை பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, 2020 டிசம்பர் வரை பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அரையாண்டு தேர்வும் ரத்து. இந்தமாரி ரெண்டு நியூஸ் வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிறதா செய்தி வந்திருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த செய்தி எதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, News18 தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரே ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தெரியாது. அதாவது இது ஒரு நியூஸ் சேனல் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு நியூஸ் சேனல் சொல்லலை அப்படிங்கிறப்ப இது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் இது கன்ஃபார்மாக, அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கிறதுக்கு டிசம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாகவே இது சொன்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பண்டிகை காலத்தில் வந்து கொரோனா தொற்று அதிகரிக்கும், அதுக்கப்புறம் பருவமழையும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கொரோனா தொற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தமாரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜிஓவும் அந்த நியூஸில் சொல்லலை, ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் காப்பியும் அந்த நியூஸில் காமிக்கல. அதாவது அவங்க சொன்னது பள்ளிக்கல்வித்துறை தகவல் கொடுத்துருக்குறாங்க இந்தமாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியலான நியூஸ் யார் அறிவிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிப்பார். அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இன்று மாலை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கி 29ஆம் தேதி ஆயிடுச்சு, 31ஆம் தேதியோடு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன தளர்வுகள் எல்லாமே முடிவுக்கு வருது. அதனால் நவம்பர் 1லேருந்து புதிய தளர்வுகள் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, இந்த 2 நாளைக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருவார். அதில் வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார். அதாவது பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்படாதா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார். இப்போதைக்கு கிடைச்ச தகவல் வந்து பார்த்திங்கன்னா, டிசம்பர் வரைக்கும் பள்ளிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தகவல் வந்திருக்குது. ஆனால் இது கன்ஃபார்மாக 100% கன்ஃபார்மாக அப்படிங்கிறது முதலமைச்சர் சொன்னால் தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. அதாவது முதலமைச்சர் சொல்கிற நியூஸ் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.